வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி கொரியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய ப்ரொசீஜர்ஸ் போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டி கொரியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிஃப்டினுடைய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும் அதனுடைய வியூஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மூலிமா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நீங்களே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லாம் நல்லா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஆஃப்டர்நூனில் தான் விழுந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டுக்கு அப்புறமா தான் ஏற ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய ரைசிங் ஆக ஆக நம்மளுடைய மார்க்கெட் அது ப்ரைஸஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரூபியோட மதிப்பும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாம் நடந்ததுனால நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஸ்டாக்ஸ்னுடைய இம்பேக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு க்ரூட் ஆயிலினுடையது. அதனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கீழே இருக்க பிரேக்அவுட் லெவல்ஸ் பிரேக் ஆகி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவில் போனது எப்போ இந்த 11,800 ரேஞ்சுக்கு போச்சோ கரெக்டாக அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூ டர்ன் மாதிரி ஆகி கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ரேஞ்சை தொட்டதுலேருந்து தான் நிஃப்டியால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபினிஷிங்கில் கீழே விழுந்ததுனால அது ஒரு பேரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அது மார்க்கெட்டில் ஒரு பெரிய நெகட்டிவ்னஸ் இண்டிகேட் பண்ணிடுச்சான்னா அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து சப்போர்ட் பார்க்கலாம். அடுத்து 11,600 ரேஞ்சு தான் அடுத்து ஒரு நிஃப்டிக்குரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேலே இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,690. நிஃப்டிக்கு அடுத்து மேலே பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 11,697 இந்த ரேஞ்சு தான். ஸோ இந்த ரேஞ்சு தான் அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சு பிரேக் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி நல்லாவே மேலே போக ஆரம்பிக்கும். இல்லாட்டி அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு தான் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.